ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ்ல 25வது பாடம் அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் பருவம் 3 படிக்கிறவங்களுக்கு பாடம் 8 அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள். அதில் இந்த பாடம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். அதில் சரியான விடையை தேர்வு செய்வோம். வினாக்களுக்கு விடையளிக்க பறவைகளின் ஒலிகளை அறிந்து கோடிட்ட இடங்களை நிரப்புவோம். இதெல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம், அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அவர்கள், அவன், அவள், அவை, அது, இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு கோடையில் இருக்குது இல்லைங்களா? நம் பொருத்தமான சொல்லை இங்கே நிரப்பணும். இந்த கோடிட்ட இடத்துல நிரப்பலாங்களா? கவனிங்க. ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தால் அவள் கையில். கரெக்டுங்களா? ஒளிர்மதி அப்படின்றது ஒரு பெண் அப்படின்றதுனால அவள் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது. அப்போது பரணி அங்கு வந்தான். அவன் கையில். ஏன்னா பரணி அங்கு வந்தான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போது பரணி ஒரு ஆண் இல்லைங்களா? ஆண் அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அவன் கையில் 2 பொம்மைகள் இருந்தன. பொம்மைகள் இருந்தன இல்லைங்களா? அப்போது நம்ம அவை அப்படின்னு தானே சொல்லணும். அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தாள். அது சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. அதுன்னா பூ இல்லைங்களா? பூவை நம்ம அதுன்னு சொல்கிறோம். அந்த பூ சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. பிறகு அவர்கள்னா யாரு? ஒளிர்மதியும் பரணியும் 2 பேர் இருக்கிறதுனால அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். சரிங்களா? அவர்கள் அப்படின்னு போகணும் 2-3 பேர் இருந்தோம்னா. அடுத்தது போகலாங்களா? கதையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அதுக்கு வினாவும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம விடையளிக்கணும். அளிக்கலாங்களா? கவனிங்க. தவளை ஒன்று மிகவும் உடல்நலம் குன்றி இருந்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. ஒரு தவளை ரொம்ப உடல்நலம் குன்றி இருந்துச்சான். அதனுடைய குட்டி தவளை இருக்கு இல்லைங்களா? அதனுடைய குழந்த தவளை அது தாயை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிச்சான். மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது. ஸோ மலை மேலே மூலிகை இருக்குது, அது மாலை நேரம் முடிகிறதுக்குள்ளே போய் எடுத்துன்னு வந்துடணும் அப்படின்னு நினச்சிச்சு. அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. மலை மேலே ஏறி இறங்கணும். ஆனால் மலை மேலே என்ன இருக்குது? நிறைய பாம்புகள் இருக்குது. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று நினைத்தது குட்டித்தவளை. பாம்பு நம்மளை சாப்பிட்ருமோ அப்படின்னு அந்த குட்டித்தவளை நினச்சிச்சு. தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. நம்ம அறிவை பயன்படுத்தி போனால் தான் நம்ம சாயந்தரத்துக்குள்ளே வீடு திரும்பிடலாம் அப்படின்னு நினைக்கிது குட்டி தவளை. மலையில் ஏறத் தொடங்கியதும் அந்த குட்டித்தவளை பேசத் தொடங்கியது. மலையில் ஏறத்துக்கு ஆரம்பிக்கும் போது என்னன்னு பண்ணுச்சு? குட்டி தவளை பேச ஆரம்பிச்சிடுச்சு. முன்னே செல்லும் பருந்தாரே, பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார், சற்று பொறுத்தே செல்லுங்கள். முன்னே செல்லும் பருந்தாரே, பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார், சற்று பொறுத்தே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. முன்னாடி யார் போகிறாங்க? பருந்து போகுது. பின்னாடி யார் வராங்க? கீரி வராங்க. முன்னே போகிற பருந்து, நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க. பின்னாடி கீரியாரும் வராரு, அவர் மெதுவாக வராரு, அதனால் கொஞ்சம் நீங்களும் மெதுவாக போங்க அப்படின்னு அந்த தவளை சொல்லிகிட்டே போகுது. ஏன் அப்படி சொல்லுது? சும்மா சொல்லுது. எதுக்காகன்னா பருந்துக்கும் பாம்புக்கும் ஆகாது, கீரிக்கும் பாம்புக்கும் ஆகாது. ரெண்டுமே பருந்துக்கும் பாம்புக்கும் ஆகாது, அதே மாதிரி கீரிக்கும் பாம்புக்கும் ஆகாது. அப்படி சொன்னால் பாம்பு வராது இல்லைங்களா? அதுக்காக தான். பாம்புகள் குட்டி தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. குட்டி தவளை அந்த மாதிரி சொன்ன உடனே பாம்புகள்லாம் என்ன ஆயிடுச்சு, பயந்துடுச்சு, ஓடி ஒளிந்துக்குச்சு. ஏன்னா பருந்து வந்து பாம்பை கொத்தி தூக்கின்னு போயிடும், அதேமாதிரி கீரியும் பாம்பை கடித்து கொதறிடும். அதனால் பாம்புகள்லாம் பயந்து ஓடி போயிடுச்சு. குட்டித்தவளை தன் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது. எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்திருக்குது பாருங்கள் அந்த குட்டி தவளை. அதனுடைய கூர் சிந்தனையினால் காலம் கடத்தாமல் வேகமாக விரைந்து போய் மலை மேலே ஏறி மூலிகையை எடுத்துகிட்டு விரைந்து மாலைக்குள்ளே வந்து அவங்க அம்மா தவளை கொடுத்து காப்பாற்றிடுச்சு. எவ்வளோ சிந்தனை செஞ்சு இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடும்போது தடங்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது வீணா கேட்டிருக்காங்க, நம்ம விடையை சொல்லலாம் பாருங்கள். 1, உடல்நலம் குன்றிய நிலையில் எது இருந்தது? உடல்நலம் குன்றிய நிலையில் எது இருந்தது? தவளை இல்லைங்களா? தவளை தான் உடல்நலம் குன்றி இருந்தது. அப்போது 1வது என்ன விடை? உடல்நலம் குன்றி இருந்த நிலையில் இருந்தது தவளை அப்படின்னு எழுதிருங்க. 2, குட்டித்தவளை தனக்கு யாரால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது. குட்டித்தவளை யாரால் தீங்கு ஏற்படும் அப்படின்னு நினைச்சது? பாம்பு. ஏன்னா அந்த மலையில் நிறைய பாம்புகள் வாழ்ந்து வந்தது இல்லைங்களா? அப்போது 2வது குட்டித்தவளை தனக்கு பாம்பால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது அப்படின்னு எழுதிடுங்க. 3, குட்டித்தவளை தன்னை காப்பாற்றி கொள்ள எந்தெந்த பெயர்களை கூறியது. குட்டித்தவளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பெயரை கூறிச்சு? பருந்தாறு, கீரியார், அதெல்லாம் சொல்லிச்சு இல்லைங்களா? அப்போது குட்டித்தவளை தன்னை காப்பாற்றி கொள்ள பருந்து, கீரி பெயர்களை கூறியது அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? 4வது கேள்வி, குறித்த நேரத்திற்குள் ஒரு செயலை செய்து முடிப்பது எதை குறிக்கும்? காலம் தவிராமை. காலம் தவிராமை அதுதான் குறித்த நேரத்துக்குள்ள ஒரு செயலை செய்து முடிக்கிறது குறிக்குது. காலம் தவிராமை அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது அறிந்து கொள்வோம். அறிந்து கொள்ளலாமா? தொலைக்காட்சியை கண்டறிந்தவர். தொலைக்காட்சி யார் கண்டறிஞ்சாங்க? நம்ம வீட்டில் டெய்லி தொலைக்காட்சி பார்க்குறோம் இல்லைங்களா? நிகழ்ச்சிகளை பொம்படலாம் நீங்கள் பார்க்குறீங்க, கார்ட்டூன்லாம் பார்ப்பீங்க இல்லைங்களா? டாம் செரி அந்த மாதிரி. இந்த தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் யாருன்னா ஜான் லெகி பயர்டு. ஜான் லெகி பயர்டு அவர் தான் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சார். விமானத்தை கண்டறிந்தவர்கள் ஆல்பர்ட் ரைட், வில்பர்ட் ரைட். ஆல்பர்ட் ரைட், வில்பர்ட் ரைட். வானொலியை கண்டறிந்தவர் மார்க்கோனி. வானொலியை கண்டறிந்தவர் மார்க்கோனி. சரிங்களா? அடுத்தது சிந்திக்கலாமா? பாவழகி அவளுடைய எழுதுகோலை கையிலேயே வைத்திருப்பதால் தவறி தொலைத்து விடுவாள். பாத்திமா தன் எழுதுகோலை பெட்டியில் வைத்து புத்தக பைக்குள் வைத்திருப்பாள், எனவே அது பாதுகாப்பாக இருக்கிறது. உன் பொருள்களை நீ எவ்வாறு பாதுகாப்பாய்? பாவாளாகி என்ன பண்ணுவா? எப்போ பார்த்தாலும் எழுதுகோலை கையிலேயே வச்சுட்டு இருப்பா. அதனால் என்ன ஆகிடுது? கீழே விழுந்து தொலைஞ்சு போயிடுது. ஆனால் பாத்திமா என்ன பண்ணுவாங்க? எழுதுகோலை ஒரு பெட்டியில் வச்சு புத்தக பைக்குள்ளே வச்சுக்குவாங்க. அதனால் அது பாதுகாப்பாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பொருளை எப்படி பாதுகாப்பீங்க? அதே மாதிரி தான் பத்திரமாக பாதுகாக்கணும். சரிங்களா? அடுத்தது கலையும் கைவண்ணமும். ஒரு மின் அட்டை வாழ்த்து அட்டை உருவாக்கலாங்களா? நீங்கள் ஒரு மின் அட்டை எடுத்துக்கோங்க, பசை எடுத்துக்கோங்க, வண்ண நூல்கள் எடுத்துக்கோங்க. மின் அட்டையின் ஓரங்களில் வண்ண நூல்களை ஒட்டி அலங்காரம் செய்ய வேண்டும். நாம் விரும்பும் படம் வரைந்து அதன் மேல் வண்ண நூல்களை ஒட்ட வேண்டும். தேவையான வாழ்த்து செய்தி அட்டையின் நடுப்பகுதியில் எழுதி வாழ்த்து அட்டையை உருவாக்க வேண்டும். சரிங்களா? உருவாக்கி அப்பா அம்மா உங்கள் நண்பர்கள்கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்டலாம் காமிங்க. சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலேயே நமக்கு பாராட்டும் கிடைக்கும். இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு நம்மளை பாராட்டுவாங்க. நம்ம திறமையை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழிமுறை இல்லைங்களா? அடுத்தது சொந்த நடையில் கூறுக. தொலைக்காட்சியின் நன்மைகளை பற்றி உன் சொந்த நடையில் கூறுக. தொலைக்காட்சியில் நிறைய நன்மைகள் இருக்குது இல்லைங்களா? இளவரசியும் பூங்குழலியும் அதுதானே பேசிகிட்டு இருந்தாங்க. புதிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம், அறிவை விரிவு செஞ்சுக்கலாம், பொம்மை படங்கள் பார்க்கலாம், விளையாட்டு நிகழ்ச்சிகள் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது தொலைக்காட்சியில். அதை பற்றி உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நண்பர்கள்கிட்ட எல்லார்டையும் சொல்லுங்கள். அடுத்தது செயல்திட்டம். தொலைக்காட்சியில் இடம்பெறும் கல்வி பற்றிய செய்திகளை தொகுத்து வருக. தினமும் தொலைக்காட்சியை நம்ம பார்க்கணும், செய்தி பார்க்கணும். செய்தியில் கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அந்த செய்தியெல்லாம் தொகுத்து நம்ம எழுதி வைங்க. அடுத்தது உன் சுற்றுப்புறத்தில் உள்ள பொருள்களை வரைந்து அவற்றின் பெயர்களை எழுதி வருக. நம்ம சுற்றுப்புறத்தில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்து அதை வரையணும். வரைஞ்சி அவற்றினுடைய பெயர்களையும் எழுதி வைக்கலாம் இல்லைங்களா? இதுதான் செயல் திட்டம். ஒன்று செஞ்சு வைங்க. அப்பா அம்மாக்கிட்ட காமிக்கணும் கண்டிப்பாக, நண்பர்கள்கிட்டையும் காமிங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.